Welcome back to Trichy Pigeon Loft. Since 2009 video ku la poradhukku munadi nama channel la like pannikenga, subscribe pannikenga, bell icon ay set amkitte vaanga video ku la polam. Pura valarpu nanbargalukku vanakkam. Indha padivu vande pura thagavalil annikku idhu oru mukkiyamaana padivu dhaan. கர்ணப்புறா வந்து இவ்வளோ நேரம் பறக்குதா அப்படின்னு சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. 10 மணி நேரம், 11 மணி நேரம் அவ்வளோ நேரம்லாம் அது பறக்கலை. 5 மணி நேரம் 41 நிமிஷம் அந்த புறாவுக்கு நேற்று காலையில் நான் கொடுத்த தீனி தான். இன்றைக்கி காலையில் நான் வந்ததுமே அடித்து விரட்டிட்டேன். கிளச்சதில் ஏறின புறா தான் என்கிட்ட இன்றைக்கி 5 மணி நேரம் 41 நிமிஷம் காலையில் 7:30 மதியானம் 1:11 வந்து கூண்டில் இறங்குச்சு. அந்த பதிவு தான் நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு 400 புறா வளர்க்குற நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பதிவு தான் நான் இதில் இப்போ கிளிப் கிளிப்பாக அதே வீடியோவை கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் ஒரு நான் புறா எடுக்கிறது வந்து நல்லா ரேஸ் ஓட்டுறவங்ககிட்ட தான் எடுக்கிறேன். இதுதான் ஒரு நல்ல பிரெட்லைனுக்குள்ள அறிகுறி. பாருங்கள், ஆஃபீஸ் வந்துட்டேன். இன்னும் நம்ம புறா பறந்துட்டு தான் இருக்குது. ஆஃபீஸ்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம நாளுங்க இன்னும் பறந்துட்டு தான் இருக்காங்க. கடை வாசல்லேருந்து கடையை பார்க்காம புறாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணி இப்போ 10 ஆயிடுச்சு. இந்த கோபுரத்துக்கு மேலே வருது பாருங்க. இந்த வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டதுலேருந்து இப்போ 1:30 ஆயிடுச்சு. அரை மணி நேரமாக வெளியே பார்த்துட்டு தான் இருக்கேன். கடை வாசலில் புழப்பு பார்க்காம புறா பார்க்குறதே ஒரு குச்சி தானே. இப்போ 2.5 மணி நேரம் கிராஸ் ஆகிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக 10:15. வெயில் கொஞ்சம் வந்திருக்கு, எல்லோரும் கீழே இறங்கியிருக்காங்க. பார்ப்போம். ஒரே ஒரு புறா தான் பறந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 புறா எங்கேன்னு தெரில. அது ரெண்டும் பேடாக போகும். இது ஒன்று மட்டும் வீட்டு மேலே பறக்கும். அது ரெண்டும் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பறக்கும், ஆனால் இறங்க வாய்ப்பு இல்லை. இந்த இங்கே வருது, இது இங்கே இருந்து வருது பாருங்க. இங்கே ரெண்டு, இது ரெண்டு பேடாக போகும். அது ரெண்டா தலைக்கு மேலே இங்கே ஒன்று. வெயில் அந்தளவுக்கு இல்லை, மேகமூட்டமாக தான் இருக்குது. புறாவுக்கு நல்லா இந்த வாட்டி நல்லா ஃபுட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு புறா தான் அதில் பெருசு, 2 வயசு ஆணு. மீதி ரெண்டும் பட்டா தான், கர்ணை பட்டா. எல்லாமே மூணுமே கர்ணை தான். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டு, லாங் டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 மணி நேரத்துக்கு மேலே தாண்டிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மணி இப்போ 10:30. 3 புறாவும் பறந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று மேலே உச்சியில், 2 பறந்துக்கிட்டு இருக்கு தெரில. மணி இப்போ கரெக்டாக 11:15. 3 புறா வீட்டுக்கு நேராக மேலே வந்து அடித்து கட்டிக்கிட்டு இருக்கு. நேராக வீட்டு உச்சிக்கு மேலே நிற்கிது. 3 மணி 11:15. வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 புறா மட்டும் காணும். இங்கே பறந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரில. 2 புறா பறந்துக்கிட்டு இருக்கு. 1 இங்கே, 2. 2 புறா பறந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பறக்கும், இறங்க வாய்ப்பு இல்லை. மணி இப்போ 11:30. 4 மணி நேரம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 ஏற்றுறோம். இன்னும் 1.5 மணி நேரம் பறந்து 5 மணி நேரம். தென்னை மரத்துக்கு பின்னாடி இருந்து புறா வந்துக்கிட்டு இருக்கு. 1, அது கீழே 2 வருது. 3வது ஆள் தான் காணும். அது எப்பயுமே தனியாக தான் பறக்கும். வீட்டு மேலேயே தான் இருக்கும், எங்கேன்னு தெரில.
அதுங்களுக்கு கீழேயே வருது. ஒன்று ரெண்டு மூணு வீட்டு மேலேயே தான் பறந்துக்கிட்டு இருக்கு. மணி இப்போ 12:30 ஆச்சு, 7:30 விட்டது, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதே மூணு புறா பறந்துக்கிட்டு இருக்கணும். புறாவில் இருக்கும் நண்பர்களே, பதிவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கர்ணப்புறாவுக்கு பறவை குணத்தை முக்கியம்தான். ஆனால் அடி இருந்தால் தான் அது கர்ணப்புறா. பறவை வேணும்னா நம்ம சாதா புறா பறவை புறாவே நம்ம ஓட்டிகிட்டு போயிடலாம். கர்ணப்புறாவுக்கு ஸ்பெஷலே அடி தான். அதனால் வச்சுருக்க கர்ணப்புறாவில் அடி இருந்தாலே அது கர்ணப்புறா தான். உங்களை சந்தோஷமாக வச்சுக்குதா அது நல்ல புறா தான். உங்களுக்கு பறந்து அடித்து காட்டு உங்களுக்கு குசி பண்ணுதா அது நல்ல புறா தான். உங்கள் கையில் எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு நல்ல புறா. அடுத்தவங்க புறாவுக்கு நினச்சி அப்படி பறக்குது இப்படி பறக்குது இப்படி பறக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவருக்கே அவர் புறாவை வேறு ஒரு புறா கூட பக்கத்து கொண்டுக்கார் புறா கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு பறக்கலையேன்னு ஆசை என்ன தான் பறந்தாலும் விட்டு போகாது. அதனால் இருக்க புறாவை வச்சு சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் நல்ல லைனில் எடுங்க. நன்றி, வணக்கம்.